அப்பா இல்லைன்னா நம்மளால ஒரு நிலையாக வாழ முடியாது. எது தப்பு எது சரின்னு தெரியாது நமக்கு. எப்படி வேணால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருப்போம். தப்பு ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். கொஞ்சம் கடினமான உலகம், ஒரு தனிமையாக தான் தெரியும். ஆனால் நம்பிக்கையோடு இருந்துட்டோன்னா ஒரு வெளிச்சம் பிறக்கும். இங்கே மொத்தம் 250 பேர் இருக்கும். ஒரு சிலருக்கு அப்பா இல்லை, ஒரு சிலருக்கு அம்மா இல்லை, ஒரு சிலருக்கு ரெண்டு பேருமே இல்லை. வந்த புதுசில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. காலையில் 4 மணிக்கு எந்திரிப்போம், அதுக்கப்புறம் நேரம் போகிறதே தெரியாது. சாமி வந்து குடில் ஆரம்பிப்பதற்காக 2 வாய்க்காலையும் தாண்டி வந்து பூமியில் உட்காந்தாங்க. 5 வருடம் 53 வரைக்கும், 1953 வரைக்குமே கடுமையான தவம் இருந்தாங்க. 53ல் குருகுலத்தை ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஆரம்பத்தில் 25 ஆண்டுகள் குடில் அன்பர்கள் மூலமாக வரக்கூடிய வசூலை வைத்து சிறப்பாக நிர்வாகம் நடத்தி வந்தார்கள். அடுத்த 25 ஆண்டுகள் எந்த விதமான நிதி வசூலும் இல்லாமல் சுயமாக உழைத்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து 25 ஆண்டுகள் சுய தேவை பூர்த்தி மூலியமாக ஆசிரமம் நடந்து வந்தது. சாமியுடைய நோக்கமே கஷ்டப்படுறவங்க, ஏழைகள், ஆதரவற்றவர்கள், அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் எடுத்து அவங்களை சேவை செய்து அவனை இங்கே ஒரு மனிதனாக உருவாக்கி கல்வி கொடுத்து நல்ல ஒரு தொழில் கல்வியும் கற்றுக் கொடுத்து அவனை முழு மனிதனாக வெளியே அனுப்புறது தான் இவங்களுடைய நோக்கம். கல்வி முறை அப்படிங்கிறது கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய சிலம்பஸ் முறை அடிப்படையானது என்று பார்க்க போனோம்னா அவனுக்கு ஒழுக்கம் சார்ந்த கல்வி, ஆன்மீகம் சார்ந்த கல்வி. இந்த ஒழுக்கமும் ஆன்மீகமும் ஒன்றா சேரும் பொழுது ஒரு நிலையான மனிதன் ஆகிடுவான். ஒழுக்கத்துக்கு மேலே தான் கல்வி எல்லாமே. துடைப்பம் எடுத்து துப்புரவு செய்வது முதல் புஷ்பம் தொடுத்து பூசணம் புரிவது வரை அனைத்தும் மாணவர்களே அப்படிங்கிறது ஒரு வாசகம் இருக்கக்கூடிய. இது பண்ணலன்னா சின்ன பையனாக இருந்தால் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க. குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அவனே அவனுக்கு எப்படி எப்படி அவன் பார்த்துக்கணும்னு பழகிக்குவான். நம்ம இங்கேருந்து வெளியே போயிட்டோம்னா யாரையும் நாடணுன்ற அவசியம் இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கும்போது எனக்கு வந்து படிக்கிறது சரியாக இது பண்ணல. எங்கள் அப்பா இருந்தார், கொஞ்ச நாள் இருந்தார். நான் சின்ன வயசில் 4வது படிக்கும்போது எங்கள் அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் எங்கள் அம்மா கஷ்டப்படும் எங்கிறதுனால நான் இங்கே வந்துட்டேன். அப்புறமேட்டு இங்கே வந்து எங்கள் அம்மா கேட்டுச்சு, உனக்கு இங்கே பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு நான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு இங்கே சத்தான பொருட்கள், சாப்பாடு, புத்தகம் இதெல்லாம் கொடுத்து நல்லா படிக்க வைக்கிறாங்க, அதனால் பிடிச்சிருக்கு. ஊரில் இருந்த வரைக்கும் தப்பு பண்ணுவேன், கெட்டாரத்தெல்லாம் நிறையா பேசுவேன், திருடுவேன், எல்லா தப்புமே பண்ணுவேன். அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணால் தப்பு அப்படின்னு இங்கே உள்ள அந்த
ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், சாரதி இவங்க புக்கெல்லாம் படிப்பேன் நிறையா. படிக்க படிக்க நம்ம நல்லவனாக மாற்றிடும், கல்வியை நம்மளை நல்லவனாக மாற்றும். எந்தளவுக்கு நம்ம அதோட இன்ட்ரெஸ்டாக அது மேலே ஆர்வம் வச்சு படிக்கிறோமோ அந்தளவுக்கு அதை நம்மளை மாற்றும். படிப்பு, நல்ல சூழல், இது ரெண்டு மட்டும் இருந்துட்டால் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிடலாம். எங்களுக்கு இந்த ரெண்டும் கிடச்சிருக்கிறதுனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு ஒரு நல்ல நிலையை அடையணும் அப்படின்ற ஒரு வெறியோடு வாழ்ந்துட்டுருக்கோம்.